அனைவருக்கு வணக்கம் நேற்று ஈரோட்டில் ஈவி கேஸ் இளங்கோனை ஆதரித்து தமிழ்நாடு விளையாட்டு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுனாங்க அவர் பேசும்போது சரி தமிழ்நாட்டில் எண்பது விடுக்காடு வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் தவறாரு விடியல் தரப்போறாரு அதுதான் மக்களோட முடிவுன்னு பாட்டு போட்டோம் அதாவது விடிய வரப்போகும் போட்டோம் விடியில் வரப்போகும் போட்டோம் இப்போது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அந்த வாக்குறுதியை வரிசையாக அடுக்குவாரு அப்படின்னு பார்த்தா அதை அடுக்காமல் இரண்டு விஷயத்தை செஞ்சார் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி முதலமைச்சர் ஆனாரு இப்போ எங்கள் அப்பான்னா ஐயா ஸ்டாலின்னால் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆனார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி சசிகலா அவர்கள் காலில் விழுந்த புகைப்படத்தை காட்டினார் எடப்பாடி பழனிச்சாமி அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு முதலமைச்சர் ஆனாரு அப்போ ஸ்டாலின் ஐயாவுடைய தாத்தா எப்படி முதல்ல முதலமைச்சர் ஆனாரு அண்ணாத்துரை இறந்து போனாரு அண்ணாத்தூரை இறந்த பிறகு தம்பி வா தலைமை ஏற்க வான்னு சொன்ன உண்மையாக அண்ணாத்துறை அழைத்த நெடுஞ்சலின்னு வரல அதை குறுக்கு வழியாக கிராஸ் பண்ணி அண்ணாத்துறை மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு அதுதான் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாரோ அதே போல அண்ணாத்துறை சத்த பிறகு கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு கருணாநிதி ஒண்ணும் மக்கள் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா அண்ணன் உதவி என்ன பதில் சொல்வாருன்னு தெரியல அப்புறம் ஒரு செங்கலை காட்டினார் எய்ம்ஸ் மருத்துவமனை கெட்டன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க இதுதான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டினா அதே சங்கடா இப்போ தூட்டு இருந்தாரு பழைய ஜோக்கு தங்கத்துற மாதிரி ஏற்கனவே நடந்த விஷயத்தை திருப்பி கூட கொண்டு வந்திருக்காரு அதாவது பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்த பிளான்ல ரெண்டு பிளான் ஒன்று எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் இருந்த ஃபோட்டோவை காட்டினீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இமேஜ் டேமேஜ் ஆகும் இன்னொன்று மத்திய அரசு காட்டுறதுக்கு மத்திய அரசை வீழ்த்துறதுக்கு பார்த்தீங்களா பாஜக எப்படி நம்மளை ஏமாற்றிருக்கு எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்லி கட்டலை அப்படின்னு சொல்லி அந்த செங்கலை காட்டினா மக்கள் மத்தியில் பிஜேபி ஒரு கோபம் வரும் இது நக்கலாகவும் இருக்கும் நையேண்டியா இருக்கும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அந்த முந்நூற்றம்பது கோடியை வாங்கிட்டு கொடுத்த அந்த பழைய ஜோக்கு தான் இந்த ரெண்டு புகைப்படமும் செங்கலும் இப்போ அவர் காட்டினார் அதே மாதிரி மக்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து எய்ம்ஸ் செங்கலை காட்டுறீங்க எடப்பாடி பள்ளிச்சாமியோட போகட்டவா காட்டுறீங்க நீங்கள் எண்பது விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றின்னு சொன்னீங்களே அந்த வாக்குறுதிகளில் ஒரு சிலதை மக்கள் சமூக வலைதளங்களவாசிகள் பொதுவான மக்கள் கேட்டாங்க என்னென்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள் திமுகவுடைய ஆட்சியில் என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க சரி நம்மளே கேட்டுருவோமே நேரடியாக என்னென்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன ஒதுங்கிச்சாலிட்ட நம்மளே கட்டுருவோம் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் முதல்ல அவங்க சொன்னது என்னென்னா திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் வற்புறுத்துனீங்களா கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் எப்படி ஊழல் புகார் சிக்கிய அதிமுக அமைச்சர்கள் விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் அமைச்சீங்களா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களில் தீர்வு காணப்படும் மனு வாங்கினீங்களா தீர்வு கண்டிங்களா அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைகேட்பு முகாம்கள் நடத்தப்படும் நடத்துறீங்களா சட்டப்பேர நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்படும் தொலைக்காட்சியில் பண்ணல யூடியூப்ல பண்ணுறீங்க சரி அதை கூட விட்டுலாம் பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும் ஓல ஓல ஓலா ஓல ஓலம்மா சென்னையில் திராவிட தீரர்கள் கோட்டம் கட்டப்படும் கட்டினீங்களா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது என்ற வாக்குறுதியை கொடுத்தீங்களா சொத்து வரிய அதிகரிக்காமல் இருந்தீங்களா சொத்து வரியை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கீங்க கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவித்த அரிசி அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக நாலாயிரம் வழங்கப்படும் சரி வழங்கிட்டீங்க விட்டுறலாம் ஆவின் பால் லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு ரூபாய் குறைச்சிங்களா குறைக்கல மூணு ரூபாயில்ல மூணு மடங்கு ஏற்றுருக்கீங்க ஆவின் பால் மட்டும் இல்லை ஆவின் பால் தயிர் வெண்ணெய் பட்டரு ஆவின் உள்ள அனைத்து பால் பொருளுக்களும் விலையை ஏற்றி விட்டுட்டீங்க அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்து கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் பெட்ரோல் விலையை குறைச்சீங்க டீசல் விலையை ஏன் குறைக்கல அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமும் வழங்கப்படும் வழங்குனீங்களா பெரிய மாநகராட்சியில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் இப்போ தான் அதுக்கு பிளானே போட்டிருக்கீங்க மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் அதாவது இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஈபி ரீடிங் எடுக்கிறாங்க மாதம் ஒரு முறை அமுல்படுத்தப்படும் என்ன அர்த்தம் அமுல்படுத்த நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னா நாங்கள் அஞ்சு வருஷம் ஆட்சியில எப்பயும் எடுக்கலன்னு முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் அமுல்படுத்தப்படும்னா டே ஒன்லேருந்து அமுல்படுத்தப்படும் ஆனால் அமல்படுத்தப்படலை இப்ப சமீபத்தில் செந்தில் பாலாஜி ஈரோடு பிரச்சாரம் சொல்றாரு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் அது குறித்து பரிசீலிப்போம் எப்படி ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சாதான் அந்த மாதம் ஒரு முறை மின்கட்டணம் வசூல் அமுல்படுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாங்க அப்புறம் அனைத்து அரசு வேலைவாய்ப்பிலும் பெண்கள் இடஒதுக்கீடு முப்பது விழுக்காட்டில் இருந்து நாற்பது விழுக்காடு ஆக்கப்படும் ஆக்கப்பட்டுருக்கிறதா அது ஐம்பது விழுக்காடு என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அதையும் நீங்கள் பண்ணலை நாற்பது விழுக்காடை கூட ஆக்கலை சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயிரிழந்த காவல் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் அது வழங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை கலைய சைபர் காவல் உருவாக்கப்படும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைய சைபர் காவலர்கள் உருவாக்குறது இருக்கட்டும் அது உருவாக்கலை அதுக்கு முன்னாடி பெண் காவலரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியா உங்கள் கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லி சாமானிகள் கேட்குறாங்க அப்புறம் இன்னும் அதை கேளுங்க அடுத்த கிழங்க குடிசைகளை இல்லாத தமிழகம் உருவாக்க கலைஞர் சிறப்பு வீட்டு வசதி உருவாக்கப்படும் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தீங்களா நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் குடியிருப்போருக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் அதாவது நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் குடியிருப்போருக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க ஐயா கலைஞருடைய தவப்புதல்வன் தானை தலைவர் தன்மானத்தினருடைய மகன் ஐயா ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூரில் பதினஞ்சாயிரம் பேர் இந்த பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே எம்எல்ஏவாக இருக்கும்போதும் பட்டா வழங்க வேணும்னு சொன்னார் வழங்கின இந்த முறையும் அந்த வாக்குறுதியை கொளத்தூர் மக்கள் கொடுத்துருக்காரு நிறைவேற்றல கொளத்தூர் தொகுதிக்கு நிறைவேற்றாத அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நிறைவேற்றுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதே போல் கிராம நத்தத்தில் உள்ள வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்கப்படும் நகரத்தையே வழங்கலை கிராமத்தில் எங்கே வழங்கப்படும் எங்கே போகிறீங்க இந்த பட்டா வழங்க தனி அலுவலகம் இருக்கா தனி அலுவல் இருக்காரா இது என்ன சிஸ்டம் என்ன முறை இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் குறியீடு இருக்காரு அவர் போயிட்டு பட்டா கேட்கறாருனா அவர் விஏஓ பார்க்கணும் தாசில்தார் பிஏஓ பார்க்கணும் பல பேர் போட்டு க காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்தா போக வேண்டியிருக்கு ஆனால் பட்டா அவங்களுக்கு முறைப்படி கிடைக்கல ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக பட்டா கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் குட்டா கொடுக்கல சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் லாரிகள் மூலமாக நீர் வழங்குவதை தவிர்க்க குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும் வழங்க முயற்சிப்போம் வழங்க நடவடிக்கை கூட ஓகே பட் என்ன அர்த்தம் ஆட்சிக்கு வந்த உடனே சென்னையில் இதுவரைக்கும் லாரிகள் தான் போயிட்டு இருக்கு குழாய் பதிக்கப்படலை பாதாள சக்கடையும் சரி வரல இங்கே குடிநீர் வழங்க போறீங்களா சரி அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் எப்படி தெரியல கடலோர மாவட்டம் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஐயா எப்போயும் அதெல்லாம் முக்கியமான மலைக்கோயில் அனைத்திலும் கேபிள் கார் வசதி செய்து தரப்படும் முக்கியமான மலைக்கோயில் திருச்சியில் மலை இருக்குது கேபிள் கார் வசதி இது வரைக்கும் வரலையே நீங்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் வந்து இந்து ஆலயங்கள் புனரமைப்பு குடமுழுக்கு பணிக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கப்படும் இது மட்டும் செஞ்சிருக்கீங்க ஏன்னா இது வந்து மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலினுடைய மனைவி அன்னியார் துர்கா ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அறநிலையத்துறை அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் அனைத்து சாதியிலும் அர்ச்சகாரம் என்ற சட்டத்தின்படி முறையான பயிற்சி பெற்று பதினாலு ஆண்டுகளாக விலையின்றி காத்துக்கும் இரநூத்தஞ்சு அர்ச்சகளுக்கும் உடனடி பணி நியமனம் செய்யப்படும் இதுவும் அந்நியாருடைய கட்டுப்பாட்டோருடைய அறநிலையத்துறை அப்படிங்கிறனால அனைத்து சாதியும் அர்ச்சன சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க அதுலேயும் வயலூர் கோயிலில் இதுவரைக்கும் நாங்கள் வந்து தமிழ் பார் தமிழ் ஓதுவார்களை பூசாரிகளை மற்ற சாதின்னு உள்ள விடமாட்டம்னு சொல்லி பார்ப்பனர்கள் போராடி இருக்காங்க பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க அதை உங்களுக்கு முடியலை வயலூர் கோயில் மட்டும் இல்லை பல கோயில் அந்த நிலமை அப்புறம் வந்து ரெண்டு லட்சம் ஆதரவற்ற பெண்கள் கைம்பெண்கள் ஐம்பது வயதை கடந்த மனமாகாத பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் உழவர் பாதுகாப்பு திட்ட பயணிகள் இலங்கை அதிகாரிகள் ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறாக ஆக்கப்படும் ஆக்குனிங்களா ஆக்குனிங்களா ஏழை மக்கள் பசி தீர முதற்கட்டமாக ஐநூறு இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அமைச்சிங்களா ஐநூறு இடங்களில் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் உண்மையிலே எழுதும்போது யோசிச்சிருக்க மாட்டீங்களா கொஞ்சம் கூட அதாவது நமக்கு கூசும்ல இதை எழுதுவோமா இதை செய்ய போறமான கூசும்

நடைபாதை வாசிங்கன்னா சென்னையில் வந்து இந்த சாலை உரமப்படுத்துருக்காங்கல்ல இவங்கள்லாம் இரவு நேரத்தை தங்குறதுக்கு தனியாக காப்பகம் அமைப்பு அமைப்பாங்களா எங்கே அமைச்சிங்க நீங்கள் சத்துரு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களே அரசு பணியாளராக பணியமர்த்த காலமுறை ஊதியம் வழங்கப்படும் முடியலை கலைஞர் காப்பீட்டுத் திட்டமும் வறுமுன் காப்பம் திட்டமும் மேம்படுத்தப்படும் மேம்படுத்துனீங்களா இதை இதை கூட விடலாம் தமிழக ஆறுகள் அனைத்தும் மாசு அடையாமல் காக்க தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் அட்டே அப்பா யாருப்பா இதை எழுந்தது இந்த பதினோரு பேர் குழுன்னு சொல்லுவாங்க அந்த குழு தான் எது எழுந்துச்சா இல்ல பிரசாந்தி சொல்லி யூட்டு போனாரா ஆறுகள் பாதுகாப்பு திட்டமா தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள எல்லா ஆறுகளும் ஆற்று மணலை அள்ளி விட்டு கொண்டிருக்கார்கள் மிக குறிப்பாக பாலாறு இங்க காவிரி கரையோரம் எல்லா ஆறிலும் ஆற்று மணல் அள்ளி விக்கப்படுகிறது நீங்கள் ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்குறீங்களா அந்த ஆறுகளை ஏன் பாதுகாக்கலை பல முதன்மை செய்தி ஊடகங்களை குறிப்பாக புதிய தலைமுறையே செய்தியை வெளியிட்டது ஆனந்த வீடனே வெளியிட்டது ஆறுகள் தமிழ்நாட்டில் பாரடைந்து கிடக்கிறது என்று ஆறுகள் பாதுகாப்பு திட்டத்தை போட்டா அந்த ஆறுகளை ஏன் எரிவாயில் இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழக மாநகராட்சி பள்ளி இயங்கப்படும் இயக்குனிங்களா பேருந்துகளே பல ஊர்ல இல்லை இதில் வந்து புகையில்லா பேருந்து உருவாக்குறாங்களாம் பேருந்து பக்கத்துல இருந்தோம்னா புகையடிச்சு விட்டு நம்ம இந்த வடிவேல பொறுத்த வர்ற மாதிரி குப்புடு கருப்படிச்சு போய் தான் நின்றுக்கிட்டு இருப்போம் சுந்தரா டிராவல்ஸ் வர்ற மாதிரி இல்லை புகையில்லா பேர் தான் கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள் அரசு அலுவல்கள் முன்களப்படையால் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு அது எவ்வளோம்னு சொல்லலை சொல்லி வைப்போம் உரிய இழப்பீடு போனா போது குடிச்சி வைப்போம்ல ஜிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைப்போம் உரிய இழப்பீடு வழங்கப்படும் பனிக்காலத்து இறக்கும் அரசு ஊழியர் ஆசிய குடும்பத்துக்கு வழங்கப்படும் நிதி மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சமாக ஆக்கப்படும் சரி அது கூட செஞ்சுங்க குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுக்கூட திட்டத்தை அமல்படுத்தும் அது படுத்துறீங்க பரவாயில்ல பத்திரிக்கையாளர் மற்றும் ஊடகத்துறை நலனுக்காக தனி ஆணையம் அமைக்கப்படும் அப்புறம் இதை விட ரொம்ப முக்கியமானது அதுதான் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக அரசு அமைந்ததும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட் தேர்வை காக்கிற நீக்குகிற ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பச்சையாக ஒரு பொய் சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்பிக்கையில் இருந்த மாணவர்களில் பதினோரு பேர் இந்த ஆட்சியில் மட்டும் இறந்து போயிருக்காங்க வெளியே தெரிஞ்சு இது மாணவர்களுக்கு திமுக அரசு இதை பச்சை துரோகம் என்று ஒவ்வொரு நீட் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் சொல்றாங்க நீங்கள் நீட் தேர்வை செய்ய கழக அரசு அமைந்ததும் முதல் கூட்டத்தில் சொன்னீங்க ஆனால் முதல் கூட்டத்தில் போடலை பல மாணவர்கள் செத்த பிறகு ஒரு தீர்மானத்தை போட்டீங்க அந்த தீர்மானத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றுவதற்கோ நிறைவேற்ற வாய்ப்பதற்கோ திமுக அரசுக்கு தெம்பும் இல்லை தைரியம் இல்லை துணிச்சமில்லை என்று மாணவர்கள் சாட்டுறாங்க அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் வழங்குனீங்களா வழங்குனீங்களா வேலைவாய்ப்பு அலுவலகம் இளைஞன் திறன் பயிற்சி பையங்களாக செயல்படும் அடையாள அடையாப்பா படிக்கும் போது அப்படியே எனர்ஜியாக வருது புதிதாக ரெண்டு லட்சம் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உருவாக்கினீங்களா யாருக்கு உருவாக்குனீங்க தமிழகத்தில் உள்ள தொழில்நுட்பங்களில் எழுவத்தஞ்சு விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கே வழங்கப்படும் சட்டம் கொண்டு வரப்படும் தமிழ்நாட்டில் சிப்காட்டில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை நிறுவனங்களில் வடவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் வடநாட்டுக்காரர்கள் பறித்து விட்டார்கள் சமீபத்தில் கூட மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் கேட்குற அரசு பணி நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஊர் நீங்கள் பீகார் 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 ஓ பீகாரா நல்லா நல்லா இருக்கேன் நல்லா வேலை பார்க்க ஆர்ஷமா அப்படின்ட்டு போகிறார் அரசு பணியில் பீகார்கார வந்து வேலை பார்க்குறான் ஆனால் இவங்க அரசு பணிகளில் தொழில்துறை நிறுவனங்களில் தனியார் தொழில்துறை நிறுவனங்களில் எழுபத்தஞ்சு விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கே என்று சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொன்னாங்க செஞ்சீங்களா அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் எண்பது வயதுக்கு மேல் இருபது விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படுகிறது அதனை எழுபது வயதுக்கு மேல் பத்து விழுக்காடாகவும் எண்பது வயதுக்கு மேல் பத்து விழுக்காடாகவும் வழங்குவோம் உருட்டு முரட்டு உருட்டு வேலையில்லா பட்டதாரிகள் குறுந்தொழில் தொடங்க இருபது லட்சம் வரை கடன் வழங்கப்படும் வேலையில்லா பட்டதாரி யார் விஐபிஸ் வந்து தொழில் கடன் தொடங்க அதாவது புதிய வேலைகள் தொடங்க புதிய தொழில் தொடங்க இருபது லட்சம் வரை கடன் வழங்கப்படுமா யாருக்காவது வழங்கியிருக்கீங்களா யாராவது வாங்கியிருக்கீங்களா கமெண்டில் போடுங்க அரசு பணி மகளிருக்கு வேறுகால விடுமுறை பன்னெண்டு மாதமாக உயர்த்தப்பட உயர்த்தினீங்களா அப்புறம் இதை இதான் ரொம்ப முக்கியம் புதிய தனி கனிம வள அமைச்சகம் உருவாக்கப்படும் கனிம வளங்கள் தாது மணல்கள் தொழில் தொழில் அனைத்தும் டாமின் நிறுவனத்தின் கீழ் அரசே நடத்துவான் எல்லா கனிம வளங்களையும் தாமின் அப்படிங்கிற அரசு நிறுத்தங்களை அரசை நடத்த முடியுங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அறந்தாங்கிய பூர்வமாக கொண்ட ராமச்சந்திரன் தான் மணலை அள்ளி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுமைக்கும் தனியார் முதலாளிகள் தான் கனிம வளத்தை ஆற்று மனதை அள்ளி விற்று கொண்டிருக்காங்க எம் சாண்டை அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் நெறிப்படுத்தலை முறைப்படுத்தலை அப்புறம் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கழுந்தி வழங்கப்படும் கல்வி நிறுவனங்களில் கல்வி நிறுவனம் பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகம் எல்லாத்துலேயுமே ஒய்ஃபை வசதி செய்ய தேவைப்படும் அடையா அப்பா இதே ஒய்ஃபை வசதியை வேற வந்து சொன்னார் எல்லா கிராமங்களுக்கும் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுப்பாரு தப்பா எடுத்துக்காதீங்க ஒய்ஃபை ஒய்ஃபை நீங்கள் ஒய்ஃபை ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லி ஐயா மோடின்னு சொன்னார் இப்போ இவங்களும் சொல்கிறாங்க ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுப்போம்னு ஆனால் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுக்கல அரசு துறை நிறுவனங்களில் பத்தாண்டுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் இதை பல வருஷமாக பல தலைவர்கள் சொல்கிறாங்க இவங்களும் சொல்கிறாங்க செய்யலை இப்போ சமீபத்தில் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டெட் எழுதிய ஆசிரிய பெருமக்கள் தொடர்ச்சியா போராடுறாங்க பணி நியமனம் கேட்டு சென்னை வீதிகளில் போராடினாங்க சேலத்தில் போராடினாங்க அவங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை கூட நிறைவேற்றம் செய்யப்படலை அப்புறம் ஆசிரிய பெண் இருக்க ஊரில் தங்களுடைய பணி நிரந்தரம் வேணுமென்று போராடுகிறாங்க அது நிறைவேற்றம் செய்யப்படலை அந்த ஆசிரிய பெருமங்களை போராட விட்டுவிட்டு தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குதல் கொடுத்துக்கிற அந்த குறைந்தபட்ச செயல்துறையை கூட உங்களுக்கு செயல்படுத்தலை அப்புறம் போக்குவரத்து தொழிலாளர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் அதுவும் செய்யல நெல் குவிண்டால் ஒன்று குறைந்தபட்ச ஆதார விலை ரெண்டாயிரத்தி உயர்த்தப்படும் வழங்கல கரும்பு ஆதார விலை டன் ஒன்றுக்கு நாலாயிரமாக உயர்த்தப்படும் செய்யல உழவர் சந்தைகளுக்கு உயிருட்டப்பட்டு அது அனைத்து நகரங்களுக்கும் விரிவாக்கப்படும் உழவர் சந்தைகள் கலைஞர் கொண்டு வந்தது அதுவும் செய்யல நீர்ப்பாசன துறைக்கு மாற்றாக புதிய நீர்வள ஆதாரங்கள் அமைச்சகம் உருவாக்கப்படும் உருவாக்கல நீர் மேலாணையம் ஆணையம் அமைத்த சட்டம் கொண்டுப்படும் வரல முதலமைச்சர் நேரடி கண்காணியில் பத்தாயிரம் கோடியில் பெரிய ஏரி குளம் எங்க மனசாட்சி வேண்டாமங்க படிக்கும்போது போது எனக்கே கண்ணீர் வருது முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படி அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே காவிரி ஆற்றுலேயோ இல்லை வந்து முல்லைப்பதி தண்ணிக்கு தேவையில்லையே நம்முடைய ஏரி குளங்களை பாதுகாத்து நம்ம ஏரியில் நிரம்பியிருக்குமே எந்த ஏரியும் நிரம்பல எந்த ஏரியும் முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடியில் பெரிய ஏரி குளங்களை பாதுகாப்போம் செய்யல இது மோடி பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் போட மாதிரி இருக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு தடுப்பணைகள் கட்டப்படும் கட்டல ஏழை எளிய சிறு வணிகளுக்கு ரூபாய் வட்டி வட்டி இல்லா கடன் வழங்கல வழங்குனா அதிமுக அரசாக ஏற்படுத்தியுள்ள கடன் சுமையை சீர் செய்ய பொருளாதார உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அந்த குழு அமைச்சிங்க அந்த குழு செயல்படுதா பொருளாதாரத்தை சீர் செய்ய ஒவ்வொரு தனித்தவனுடைய வருமானத்தை உயர்த்த அது ஏதாவது பண்ணிச்சா இல்லை அப்புறம் அடுத்தால் ரொம்ப முக்கியமானது அம்மையார் ஜெயலலிதா மரணம் குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை விரைந்து வழங்க விசாரணை ஆணையத்துடைய அந்த இதை வந்து விரைந்து எடுக்க நடவடிக்கை எடுத்தீங்க எடுத்த பிறகு என்ன பண்ணீங்க அது அங்கிட்டு ஒரு உருட்டு இங்கிட்டு ஒரு உருட்டு நான் இந்த பக்கம் போது நீ அந்த பக்கம் பூசணும் நான் அந்த பக்கம் திரும்பும்போது இந்த பூச பார்க்கணும் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு அறிக்கை தான் வெளி வந்துச்சு அந்த அறிக்கையில் சசிகலா குற்றவாளியா ஓபிஎஸ் குற்றவாளியா இல்லை எம் விஜயபாஸ்கர் குற்றவாளியா இல்லை எய்ம்ஸ் மருத்துவ குற்றவாளியா இல்லை அப்பல்லோ மருத்துவ குற்றவாளியான எதுவுமே தெரியாத ஒரு உப்புச்சப்பு இல்லாத உப்பு உரப்பு காரம் இனிப்பு புளிப்பு ஒரு அறிக்கை தான் அந்த ஆறுமுகசாமிய அறிக்கை அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநிலப்பட்ட கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எப்படி பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய கல்வியை மாநிலப்பட்டியல் கொண்டு வர முயற்சி எடுப்பாங்க எப்படி கட்சி மீட்க எப்படி முயற்சி எடுக்கிறாங்களோ எப்படி வந்து முல்லை பெரியாற்றில் நம்முடைய உரிமைகளை மிக்க முயற்சி காவிரி நமக்கான உரிமைகளை மிட்டம் எப்படி முயற்சி எடுக்காங்களோ பாலாட்டில் நமக்கான உரிமைகளை மிக்க எப்படி முயற்சி எடுக்கிறாங்களோ அப்படி இதுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் நாங்கள் மேற்கொள்ள மாவட்டம்னு சொல்ல மேற்கொள்ளும் சொல்லுவோம் எப்போ தெரியாது அப்புறம் இயற்கை வேளாண்மைக்கென தனிப்பிரிவு உருவாக்கப்படும் இல்லை தமிழ் எழுத்து வரி வடிவம் சிதைக்கப்படுவதை தடுக்க புதிய சட்ட திருத்தம் கொண்டுப்படும் இந்த மாட்டிட்டாங்க நல்ல வசமாக தமிழ் எழுத்து வரி வடிவம் சிதைக்கப்படுவதை தடுக்க புதிய சட்ட திருத்தம் கொண்டு வாயிலாம் நம்ம செஸ் தமிழ் தமிழ் எழுத்து வடிவம் வந்து சிறை தடுக்க தனிச்சட்டமா ஆனா இவங்க ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து நம்ம செஸ் நம்ம சென்னை அது நம்ம சென்னையில் சென்னைக்கு சி என்னென்ன என்ன நமக்கு என் இதுதான் நீங்கள் தமிழை வளர்க்குற லட்சணமா அப்படின்னு சாமானிய மக்கள் பாமர மக்கள் கேட்குறாங்க தமிழை வளர்க்குறன்னு சொல்லிட்டு ரெட் ஜேன் மூவிஸு மேகனா மூவிஸு கிளவுட் நைன் மூவிஸு ரெட் ஜேன் பிக்சர்ஸு சன்சைன்ஸ் இதுதான் தமிழை நீங்கள் வளர்க்குற லட்சணமா என்று பாமர மக்கள் சாமானிய மக்கள் கேட்குறாங்க இதை பாருங்களேன் இலங்கையில் நடந்த இனப்பர்களை குறித்து சர்வதேச விசாரணை நடத்த உலக நாடுகளை மத்திய அரசு வலியுறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கையில் நடந்த இனப்பர்களை குறித்து உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு இனப்படுகள்னு சொல்ல மத்திய அரசு உங்களுக்கு சொல்லுவாங்களாம் சொன்னீங்களா பதினெட்டு மாதம் ஆச்சு எத்தனை முறை மோடியை பார்த்தீங்க எத்தனை முறை ஜனாதிபதி பார்த்தீங்க இப்போ கூட உங்கள் ஜனாதிபதி போயிட்டு உங்கள் ஐயா பாட்டு வந்தார தகவல்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மனோ தங்கராஜி அவட்ட சொல்லிட்டாங்க ஒரு கடிதத்தை கொடுத்துடாமே இலங்கை நடந்து திட்டமிட்ட இடப்படுகொலை ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிடாமல் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு அமையார் ஜெயலலிதா ஜெயலலிதாவில் கொண்டு வந்த மாதிரி நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாமே திருப்பி மறு தீர்மானம் நடந்து திட்டமிட்ட இனப்படுகொலை ராஜபக்சே அளிக்கணும் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்கணும் இறக்குனங்க பொருளாதாரம் கிடக்குது குறைந்தபட்சம் அதையாக செஞ்சீங்களா இல்லை உங்களுடைய பிரதிநிதிகள் வந்து இந்த வர மார்ச்சில் ஜெனிவா ஒன்று கூடல போயிட்டு இலங்கையிலிருந்து இன்னும் பேசுவாங்களா எதுக்கு இது எதுக்கு எதுக்கு அதை விட அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்தியாவில் வசிக்க வரும் அகதிகளுக்கு இந்திய குடிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் அது இந்தியாவில் வசிக்கணும் அகதிகள்லாம் எந்த அகதிகள் ஈழத்தகதிகளா இலங்கையிலேருந்து வந்தவங்களா தீபத்திலிருந்து வந்தவங்களா சிரியாவிலேருந்து வந்தவங்களா உக்ரைன்ல இருந்து வந்தவங்களா எந்த அகதிகளுக்கு நீங்கள் தருவீர்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக பெற்று தருவோம்னா எதுக்கு அகதிகள் முகாம் எதற்கு சிறப்பு முகாம் இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்போம்னு சொல்ற நீங்க ஏன் பேர ஏன் ராபர்ட் பயாசையும் ஜெயக்குமாரையும் அண்ணன் முருகனையும் வெளியே விட மறுக்கிறீங்க அவங்க வந்து நீங்கள் தான் குடியுரிமைப்படுத்ததை விரும்புகிறேன் சொன்னீங்களா அவங்க இந்தியாவில் வாழ விரும்புகிறாங்க அவங்களுக்கு குடியுரிமை நீங்கள் கொடுப்பீங்களா என்ற கேள்வியை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் உதநிதி ஸ்டாலின் நான் முன்வைக்கிறேன் அப்புறம் வெளிநாடுவார் தமிழர்களின் நலனை பேண வெளிநாடுவார் தமிழர்கள் துறை அமைக்கப்படும் அதை அமைச்சிங்க செஞ்சு மாதம் தலைமையில் அதை அமைச்சு விட்டீங்க வடலூரில் வடலார் பயிரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் சொன்னீங்க மையம் அமைச்சிங்களா அதை விட மிக முக்கியமானது கூட்டுற வங்கியில அஞ்சு பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்ய அப்பட்டமான பொய் அப்பட்டமான புழுது அப்பட்டமான அஞ்சு உட்பட்ட அனைத்து நகைக்கடனும் தள்ளுபடி சொன்னதனால உங்களை நம்பி அதுவும் அமைச்சர்மார்கள் உதவி சார்ந்தது நாங்கள் வைக்கலன்னா இப்போ கூட வச்சிருங்க நாங்கள் வந்தோன்னே இல்லை ரத்தாயிரம் நீங்க போய் கடன் வாங்கலாம் கடன் வாங்குங்கன்னு சொன்னாங்க உங்களை நம்பி பல பேர் கடன் வாங்கினார் அப்புறம் என்ன சொன்னீங்க மக்கள் வந்து பொய் சொல்லிட்டான் ஏமாத்திட்டான்

அரசு உள்ளூர் பேருந்து மகளிருக்கு கட்டணமெல்லாம் பயணம் வசதி செய்யப்படும் இது ஒன்று தான் நீங்கள் செஞ்சது அதுவும் செஞ்சதில் மகளிர் பேருந்துகள் புரட்சி பெண் புதுமை பெண் பேருந்தில் வந்து பெண்களுக்கு இலவசம்னு சொல்லிட்டு என்ன நடக்குது பல பேருந்துகள் கிராமங்கள் செல்வதில்லை நீ ஓசி பஸ் தானே ஓசி தானே வர உனக்கு கொண்டு போய் ஊரில் கொண்டு இறக்கி விடணுமா உனே வந்து ஊரில் வந்து ஏற்றணுமான்னு சொல்லி இப்போ ஒரு பேருந்து நகர பேருந்து போகுது கிராமங்களுக்கு போகுது போகும்போது என்ன பண்றான் கிராமத்துக்கு உள்ள போகாம மெயின் ரோட்ல இறக்கி விட்டு போகிறான் பெண்கள் தன்மான இழப்பு ஏற்படுது ஓசி பேருந்து ஏற்படுத்தால எங்களுக்கு நர் ரோட்டில் இறக்கி விட்டு போகிறான்னு சொல்லி மக்கள் கூணி கொடுக்குறாங்க இந்த திட்டம் கூட சரியான திட்டம் கிடையாது அப்படி திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் கொஞ்சம் தான் நான் வாட்சி காட்டிக்கிறேன் இந்த கொஞ்சத்துல கூட பத்து விழுக்காடு கூட திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றவில்லை ஆனால் வாய் கூசாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புழித்ததோ என்பது போல ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போகிற இடத்துல எல்லாம் எண்பது விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் எண்பத்தஞ்சு விழுக்காடு நினைவேற்றி விட்டோம் தொண்ணூறு விழுக்கா நினைவேற்றிவிட்டோம் என்று பச்சை பொய்யே சொல்கிறாங்க முழு பூசணிக்காய் மட்டுமில்ல பூசணிக்காய் தோட்டத்தை தூக்கி சோத்தல மறைக்கிறாங்க ஏன் தனது உதநிதி ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறார் தூத்துக்குடியில அப்பாவி மக்கள் பதிமூணு பேரை சுட்டுக் கொன்ற மீசை எடப்பாடி மீன் சொல்றாரு உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி சுட்டுக் கொண்டார் அப்பாவிகள் உங்களுக்கு தெரியல அந்த அப்பாவிகளை சுட்டு கொண்ட காவலன் மீது ஏன் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை துறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் அந்த காவல்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு துறை ரீதியா நடவடிக்கை மட்டும் எடுத்துக்கீங்கள வெறும் பணியிட மாற்றம் மட்டும் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன வித்தியாசம் அது மட்டும் அண்ணன் அவர்கள் இன்னொன்னு எடப்பாடி அந்த ரெண்டு பெண்களுக்கு மட்டும் சசிகலா ஜெயலலிதா மட்டும் அடிமையா இல்ல ஆளுநருக்கும் அடிமையா இருக்கார் மோடிக்கும் அடிமையா சொல்றாங்க நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அண்ணா சொன்னார் அண்ணா பேரை கட்சியில் வச்சிருக்க நீங்க அடிமையா இருக்கலாமான்னு அண்ணன் உதவி கேட்குறீங்க நீங்க மட்டும் மோடிக்கு கருப்பு குடை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெள்ளை குடை பிடிக்கல இது அடிமைத்தனம் இல்லையா அதே ஆளுநர் எதிர்த்து தமிழ்நாடுன்னு சொல்லாம தமிழகம்னு சொன்னேன் அதே ஆளுநர்கிட்ட போயிட்டு டி விருதுல கலந்துக்கிறீங்க அதே ஆளுநரை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அந்த ஆளுநர் கிட்டத்தட்ட பத்தொன்பது தீர்மானம் நிறைவேற்றவில்லை எதையதையோ முற்றுகிடலை உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்கள் கட்சிக்காரனை வச்சு ஏன் ஆளுநர் மாளிகை முற்றுகிடலை எங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றாத ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை என்று உங்களால் ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியுமா இல்லை உங்களால் வெளிப்படை பேச முடியுமா பேசுங்க ஆளுநர் முற்றுகிடுங்க ஆளுநர் மகளிர் போய் நில்லுங்க பதிமூ பத்தொன்பது தீர்மானம் கொடுக்குற ஏன் நினைவத்திலும் கேட்குற திராணியின் தெம்பில்லியா இதுக்கு பேர் என்ன அண்ணன் உதயநிதி அவர்களே எடப்பாடி பழனிசாமி ஆளுமை உள்ள தெம்புள்ள திராணி உள்ள முதலமைச்சராக இல்லைதான் ஆனால் அதை சொல்லுகிற தகுதி கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா நீட் தேர்வை நீக்கிற ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி மாணவர்களை ஏமாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று பெண்களை ஏமாற்றி பெட்ரோல் டீசல் விலையை கொடுப்போம் கேஸ் மானியத்தை குறைப்போம் சொல்லி ஒட்டுமொத்த மகளிரையும் ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஓட்டுக்கு குக்கரும் கொலுசும் கோழி பிரியாணியும் மக்களை மந்தைகள் போல அடைத்து வைத்த ஐநூறு ரூபாய் பணமும் கொடுக்குற நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலாமா போய் பிரசாந்த் கிஷோட்ட நல்ல ஸ்கிரிப்டா வாங்கிட்டு வானே கூட நூறு கோடியை கூடு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர